வணக்கம் நிஃப்டி நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டியு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு கேப் அப் ஆகிருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து ஓப்பனிங் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ நைன் ஃபிஃப்டின் ஓப்பனிங் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் ஃபோர்டீன் சிக்ஸ் செல் கால் வந்து டார்கெட் ரீச் பண்ணபடி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால்லேருந்து அடுத்த கால் பார்த்திங்கன்னா பைக்கால் தான் அந்த பைக் காலே சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ செகண்ட் கேண்டிலே நமக்கு வந்து பைக் கால் வந்திருக்கு இது உங்களுக்கு நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லைவாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் சார்ட்டு நார்மலாக கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு சார்ட் வரும்ல அந்த சார்ட்டில் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதாவது என்ன மாதிரினா உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது இப்போ பையிங் ட்ரெண்டாக மாறுது அப்படின்னா பைக் கால் வரும் அதே இப்போ ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து செல் கால் வரும் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படின்னா ஃபுல்லாக ரெட் கலர் இருக்கும் அதே இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஏறக்கூடிய பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலராக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில் ரெட் கலரில் இருந்தது அடுத்த கேண்டில் பாருங்கள் பைக் கால் வந்துச்சு அந்த பைக் கால் வந்ததுனால கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து டிசைன் பண்ணிப்போம் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்படியே டேட்டா ஃபீட் ஆகும்போதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டெய்லி நீங்கள் நார்மலாக கேன்ஸ்டிக் சார்ட் பார்ப்பீங்களே ஸோ அதை விட அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏன்னா அது உங்களுக்கு ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் மாற்றி மாற்றி வரும் இது உங்களுக்கு ஒரு கலர் ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டு மாறுகிற வரைக்கும் அதே ட்ரெண்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணும் அதே கலர் தான் வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்போ லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் சார்ட்டோட லைவாக கால்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் வந்திருக்கு ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டியில் வந்திருக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி ஸ்டாப் லாஸ் வந்து ஃபோர்டீன் சிக்ஸ் நைன்டி ஒன் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உங்களுக்கு லைவாகவே வந்து காட்டுறோம் ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக வந்து முடிஞ்சது தான் கால் வந்து பட் இந்த பைக்காலில் உங்களுக்கு நாங்கள் லைவாக லைவ் மார்க்கெட்டில் எப்படி கேண்டில்ஸ் மூவ் பண்ணுது அந்த மூவ்மெண்ட்டோட எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது டார்கெட்ஸ் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸ் ரீச் ஆகுதா எந்த சைடு போனாலும் இதனுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்றத அப்படியே உங்களுக்கு லைவ் வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே அது லைவ் மார்க்கெட்டில் ஆக்சுவலி இப்போயும் டைமிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகுது ஸோ அந்த டைமிங்கில் தான் போய்கிட்ருக்கு ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு பைக்கால் வந்தது செவன் டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ செவன் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு கால் வந்தும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் செவன் ஃபார்ட்டி தான் ஆக்சுவலி வந்து ஓப்பனிங் கேண்டில் பார்த்திங்களா ஓப்பனிங் கேண்டிலுடைய ஹை வந்து ஃபோர்டீன் செவன் ஃபார்ட்டி இன்னும் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட்டே பண்ணல ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி செவன் ஃபார்ட்டி அதை தாண்டிச்சின்னா மேபி மார்க்கெட் கொஞ்சம் ஏறுனு நாங்கள் நினைக்கிறோம் செவன் ஃபார்ட்டி ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் மாதிரி தேவைப்படுது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் ஆகுது ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு மோர் தேன் ஒரு ஃபோர் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைடு அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் கழித்து இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு கரெக்டாக செவன் ஃபிஃப்டியை போய் தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்து வந்துருச்சு ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ஃபோர்டீன் செவன் ஃபிஃப்டியாக பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது ஆனால் ஏறிட்டு தான் இருக்குது ஸோ நமக்கு மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்குதுன்னு இதுலேருந்து தெரியுது ஏன்னா பாசிட்டிவாக இருக்கனால தான் மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப்பு அந்த கேப் அப்புக்கு அப்புறமும் அந்த ஹை ரேஞ்சிலே மெயின்டைன் ஆகிட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அவுட் ஆகுது எப்பயும் ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு மார்க்கெட் ஏறுச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆகும் ஸோ ஜென்ரலாகவே வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோவாக ஏறும்போது மார்க்கெட் வந்து ஏறும்போதே ஆக்சுவலி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து ஏறும் இறங்கும் போது தான் டக் டக்குன்ட்டு இறங்கும் ஸோ மார்க்கெட் நல்லா ஸ்டெடியாக வந்து ரைஸ் ஆகிறனால அதிக சான்சஸ் இருக்குது டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி இதோட ஒரு செவன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஸ்லோவாக வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேடிங் வந்து பண்ணலாம் ஏன்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் வந்து பண்ணியிருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இது ஷோ பண்ணும் ஸோ இப்போ ஃபோர்டீன் செவன் ஃபிஃப்டியையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சு ஸோ நமக்கு ஆர்ட் பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சாலே நல்லா தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் செவன் ஃபிஃப்டியை பிரேக் அவுட் ஆயிடுச்சு செவன் ஃபிஃப்டி எயிட் வந்தாலே நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்ச மாதிரி தான் ஸோ செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆக்சுவலி நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் டெய்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்திருக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காது அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறுது ஸோ பட் ஆனால் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது எப்போயுமே வந்து ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு கால் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணுறக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதுக்கு காரணம் எப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்ல வால்யூம் அதிகமாக இருக்கும் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வால்யூம் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஃபோர்டீன் செவன் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸ்லோவாக தான் ஆக்சுவலி போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணலாம் இன்னும் ஒரு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் அவே இல்லை டார்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ மார்க்கெட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் நைன் டொண்ட்டி ஃபைவ் ஸோ இதோட டென் மினிட்ஸ் கம்ப்ளீட்டட் செவன் ஃபார்ட்டி செவன் செவன் ஃபார்ட்டி எயிட் ஸ்லோவாக தான் ஆக்சுவலி மார்க்கெட் ரைஸ் ஆகுது ஸோ பட் ஆனால் ஸ்லோவாக ரைஸ் ஆனாலும் மார்க்கெட் வந்து ஏறிட்டே தான் இருக்குது நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிச்சு செவன் டுவெண்ட்டி எயிட் ரேஞ்சில் நல்லா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து ஏறுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்திருக்கு ஆல்மோஸ்ட்டு டார்கெட் கிட்டக்க வந்து போயிடுச்சு இன்னும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட்டாகவே தான் டார்கெட் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா மார்க்கெட் டென் டென் பாயிண்ட் ரைஸ் ஆகுது ஒவ்வொரு டென் பாயிண்ட் ரைஸ் ஆகும்போதும் அந்த டென் பாயிண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக அந்த ரேஞ்சை வந்து கேப்ச்சர் பண்ணிக்குது ஒரு செவன் ஃபார்ட்டி ரேஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு டுவெண்ட்டி ரேஞ்ச் ட்ரேட் ஆச்சு அந்த ரேஞ்சில் க்ளீனாக அதுக்கு அதை விட்டு கீழே போகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு அடுத்த ரேஞ்சாக செவன் தேர்ட்டிலேருந்து செவன் ஃபார்ட்டி மெயின்டைன் பண்ணுச்சு அதுலேயும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு அடுத்த ரேஞ்சு செவன் ஃபிஃப்டிக்கு அப்கிரேட் ஆச்சு இப்போ செவன் ஃபிஃப்டிக்கு மேலே செவன் சிக்ஸ்டிக்கிட்டே ட்ரேட் ஆகுது இப்போ செவன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் போயிருக்கு ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்சுவலி மார்க்கெட் வந்து க்ளீனாக ரைஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டென் பாயிண்ட்டாக ரைஸ் ஆகலை மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை ஏன்னால் மார்க்கெட்னுடைய ஃப்ளோ அப்படியே க்ளீனாக வந்து ரைஸ் ஆகுது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போகுதுன்றனால டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கும் ஏன்னா நம்ம டார்கெட் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் இன்னும் நெக்ஸ்ட்டு டென் பாயிண்ட் ரேஞ்ச் வரும்போது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் செவன் சிக்ஸ்டியையும் ஆக்சுவலி நமக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு தடவை டார்கெட் நீங்கள் ஒரு டார்கெட் எய்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டாப்லாஸ் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அதே மாதிரியே டார்கெட்டுக்கும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு எண்ட் ஆஃப் த மந்த் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிறையா டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் சில சமயம் நம்ம ஃபுல் டார்கெட் எடுக்காதனால நம்ம வந்து ஃபண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட்டே ஆயிருந்தாலும் நம்ம வந்து டார்கெட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆலயம் கூட தோணும் பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் நம்ம தான் வந்து ஹியூமனுடைய எமோஷன் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இல்லாட்டினா இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணிடுவோம் இதே நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நல்லாவே வந்து அந்த ஸ்ட்ராடஜி ஒர்க் அவுட் ஆகுறதை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருச்சு ஸோ நமக்கு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சுனே வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டியில் பைக் கால் அதுக்கப்புறம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி தான் வந்து டார்கெட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஓகே ஃபைனலாக பார்த்திங்கனா ஃபஸ்ட் டார்கட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபோர்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபோர்டீன் மினிட்ஸில் நமக்கு டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு ஃபோர்டீன் செவன் செவன்ட்டி ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து இருக்கு இன்னமும் மார்க்கெட் ரைஸ் ஆகுது பாசிட்டிவாக தான் இருக்குது இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நமக்கு பை கால் ப்ரேக் அவுட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து செவன் செவன்ட்டி வரைக்கும் ட்ரேட் ஆச்சு அதுக்கடுத்து மார்க்கெட் நைன் தேர்ட்டிக்கு நமக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் டூ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு மார்க்கெட் டார்கெட் டூ வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து தான் ஆக்சுவலி கொஞ்சமாக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாகி இறங்குச்சு அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல் ஸ்டீப்பில் ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டவுன் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது ஸோ நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் நல்ல பாசிட்டிவ் ரைஸிங் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து ஆக்சுவலி செல் கால் வந்துச்சு ஃபோர்டீன் சிக்ஸ் டெனில் அதுவும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர் அட் ஃபைவ் செவன்ட்டியை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த ரேஞ்ச் க்ளோஸ் ஆச்சு ப்ரீவியஸ் டே வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிட்டு ஏறும்போது ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்றதை நமக்கு உடனே இன்டிமேட் பண்ணுது நம்ம அதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நல்லாவே டைம் கிடச்சிச்சு இன்னைக்கு ஆக்சுவலி ஸோ அதில் என்ட்ரி எடுக்கிறோம் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்ட் ஃபோர்ட்டின் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் வந்து போய்ட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த பை கால் அந்த கால் வந்து அப்படியே லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு சொல்லும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேண்டில்ஸுனுடைய கலரே உங்களுக்கு வந்து சொல்லிடும் அடுத்து எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம் அதாவது என்ன பாயிண்டில் எடுக்கலாம் டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில் லைவ் கேண்டிஸ்டிக்கோட லைவ் கால்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ